ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம டெய்லி செஞ்சிட்ருக்கிற வேலைகளை இன்னும் ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிட மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இங்கே நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த கொண்டக்கடலையை நம்ம சுண்டல் செய்கிறதுக்கோ சன்னா மசாலா செய்கிறதுக்கோ நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்ய முடியும். சப்போஸ் நம்ம வந்து இதை முந்தின நாள் நைட்டே ஊற போட மறந்துட்டோம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, நான் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்து நான் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹாட் பாக்ஸில் கொண்டக்கடலை ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஹாட் பாக்ஸை நல்லா மூடிட்டு இதை ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து நல்லா ஊறி பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா டக்குன்னு வெந்துடும். டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஏதாவது வேக வைக்கும்போது நமக்கு உள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே இருக்க விசிலை லைட்டாக எடுத்து விடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த குக்கரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டேப் வாட்டரில் காட்டுவோம். அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் நமக்கு அவ்வளோவா நல்லதில்லை. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரமான கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. இந்த டவலை நம்ம அப்படியே குக்கர் மேலே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஈரமான டவலை மேலே போட்டிருக்கிறதுனால அந்த குக்கரோட சூடில் நல்ல ஆவி வருது பாருங்கள். நம்ம குக்கரில் இருக்க ப்ரெஷரும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. 3 நிமிஷத்தில் குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். இதை எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரவை வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்குவோம், சில சமயம் லூஸ்லேயும் வாங்குவோம். பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான ரவையை யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக அதில் சின்ன சின்ன பூச்சி வண்டு எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி புழு வண்டி எல்லாம் வராமல் இது ரொம்ப சேஃபாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ரவையை இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதில் புழு வண்டி எதுவுமே வராது. இதை வந்து நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வந்து ஆம்லேட்டோ இல்லை ஹாஃப் பாயிலோ போடுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சாஃப்டாகவே இருக்காது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கல்லிலிருந்து எடுக்கும்போது லைட்டாக இந்த கல் மேலே தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோன்னா இந்த முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமலும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இந்த ஜாரை யூஸ் பண்ண இந்த பிளேடில் இருக்க ஷார்ப்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த பிளேடை ரொம்ப ஈஸியாக எப்படி ஷார்ப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இங்கே நான் வந்து முட்டை ஓடி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த முட்டை ஓடை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அதில் இருக்க பிளேட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப் ஆகிடும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டை ஓட்டோட பவுடரை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ண முட்டை ஓடை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். இங்கே நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடா தான். ஆப்பத்துக்கு இல்லை கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா. இதிலிருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து வினிகர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேவே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்தளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த முட்டையோட 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெய் பிசுக்காக இருக்க பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் படிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்தளவுக்கு க்ளீனாக வராது, நமக்கு கை தான் வலிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த கடாயோட பேக் சைடில் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு. இந்த பேஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட சேர்க்கலை, சும்மா அப்படியே தான் தேய்ச்சி விடுறேன். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு எல்லாம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும், ஒட்டி இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். இதை வந்து நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும், ஜாம் பாட்டில் இல்லை சாஸ் வாங்கினது அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் காலியானதுக்கப்புறமா நம்ம இதில் வேறு ஏதாவது போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். இந்த பாட்டில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய கலரெல்லாம் மங்கி போன மாதிரி இருக்கும். முக்கியமாக அதோடய அடிப்பகுதியெல்லாம் பார்த்தோன்னா கரைக்கரையாக நல்லாவே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பாட்டிலை நம்ம நல்ல புதுசு மாதிரியே நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு ஆக்கலாம். என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஐஸ் கியூப் எடுத்திருக்கேன், இதை வந்து பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா மூடிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஐஸ் கியூபை இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்து நல்லா குலுக்கும்போது அடியில் இருக்க கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், நம்ம பாட்டிலும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இதை வந்து கீழே கொட்டிட்டு நார்மலாக பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா ஹார்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம உடனேவே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைனா கேக் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட்டர் வந்து நல்ல சாஃப்டானால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்த பட்டர் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 30 நிமிஷமாக தான் ஆகும். இவ்வளோ ஹார்டாக இருக்க பட்டரை 5 நிமிஷத்தில் எப்படி சாஃப்ட் ஆக்கலான்னு நான் இப்போ காட்டுறேன். ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இந்த கிளாஸில் நல்லா கொதிக்கிற தண்ணியை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால இந்த கிளாஸ் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சூடாயிரும். இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இந்த கிளாஸை அப்படியே பட்டர் மேலே இந்த மாதிரி கவுத்திடலாம். இப்போ கிளாஸ் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த பட்டர் வந்து ரொம்ப சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கோ இல்லை கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களோட டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.